வணக்கம். கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்செங்கோடு தமிழ் துறையிலிருந்து உதவி பேராசிரியர் மு. செல்வி. இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான நான்காம் பருவம் பொதுத்தமிழ் பண்டைய இலக்கியங்களும் நாடகமும் அழகு மூன்று அவ்வை நாடகம். ஆசிரியர் இன்குலாப். இன்குலாப் இயற்பெயர் சே கா சி சாகுல் அமீது. பள்ளிப்படிப்பை கீழக்கரையில் முடித்தார். 2017 தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருது இவர் எழுதிய காந்தல் நாட்கள் என்னும் நூலுக்கு வழங்கப்பட்டது. தாயிலாய்ந்து, சாமிமலை, கூலி, பர்தா, சேடிப்பெண் சொன்ன கதை, பெயர் சொல்லி அழைப்பேன், ஒவ்வொரு புள்ளையும், நான் போகும் இடமெல்லாம் தீண்டாதான் போன்ற பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார். 1/12/2016 மறைந்தார். கதை மாந்தர்கள், அவ்வை, பாணர்கள், எயினர், எயினி, வள்ளுவன், அதியன் என்று கூறக்கூடிய சிற்றரசர்கள், பாடினி போன்ற பல்வேறு கதை மாந்தர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்நாடகத்தில் 18 காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அவ்வை நாடகத்தை மேடையில் மாணவர்கள் நடிக்கும் விதமாக முதல் காட்சி இடம்பெற்றுள்ளது. இக்காட்சியில் அவ்வை நேரடியாக மாணவர்களுக்கு தங்களது சந்தேகங்களை தீர்க்கும் விதமாக முதல் காட்சி அமைந்துள்ளது. அடுத்த காட்சியில் பாணர்கள் குடியிருப்பில் அவ்வை பாணர்குல பெண்ணாக காட்சியளிக்கிறார். பாணர்குல பெண்ணாக ஒவ்வொரு பாடலையும் பாடி பரிசு பெறும் பாணர்குல பெண்ணாக இடம்பெறும் இவர் பாலை நிலப்பகுதியில் பாணர்கள் மற்றும் அவ்வையுடன் செல்கின்றனர். எயினரின் வாழ்க்கை, எயினர்களின் விருந்தோம்பல் பண்பு போன்றவற்றை இக்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. வள்ளுவன் அவ்வைக்கு யானையில் அவரை தூரை பரிசாக அனுப்புகிறான். அடுத்த காட்சியில் வள்ளுவன் அவ்வை உரையாடி கொள்கின்றனர். தகடூரில் பாணர்கள் அவ்வை செல்லுதல், மூதாட்டியின் வீர உரை, அதியனை காண அவ்வை செல்லுதல், அதியனின் அவையில் அவ்வை மற்றும் பாணர்கள் கூத்து நிகழ்தல் போன்ற பல்வேறு காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதியனின் அவையில் பாணர்குல பெண்ணாக அவ்வை நடிக்கும் பொழுது ஐவகை நிலங்கள் குறித்து நடித்துள்ளார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐவகை நிலங்களில் ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கை நிலை மற்றும் அவர்கள் பண்பாடு, விருந்தோம்பல் ஆகியவற்றை விளக்கும் விதமாக காட்சி இடம்பெற்றுள்ளது. அடுத்த பகுதியில் அதியன் பரிசு தர தாமதிக்கிறான். இதனால் பாணர்கள் காவலர்களிடம் கோபித்து பேசுகின்றனர். அப்பொழுது அங்கு வரும் அவ்வை பாணர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைக்கிறார். அவ்வை அதியனின் நட்பு பற்றி பல்வேறு காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அவ்வை தொண்டைமானிடம் அதியனுக்காக தூது செல்கிறார். அவ்வாறு தூது செல்லும் போது அவர்களுக்கு இடையே உள்ள போர் குறித்து அவர்கள் பேசுகின்றனர். அதியன் போரில் இறந்து விடுகிறான். அதியனை குறித்து அவ்வை இரங்கல் பாடுகின்றார். இவ்வாறு பல்வேறு காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இறுதியாக 3 காலகட்டங்களில் வாழ்ந்த அவ்வை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் விதமாக இந்நாடகம் அமைந்துள்ளது. நன்றி.